Welcome back to the show. This is Hospital Vadapani Marangum. Hello, Doctor. Okay, Doctor. Doctor, market la pathingana, neenga sonna madri sila perukku sali plus kammini thalavali, body pain, indha mari sila vishayangal irukum. So, adhukku tablets kedaikudhu. So, adha evlo thura effective, Doctor? அஞ்சு இதுலையுமே நிவாரணி ஒரே மாத்திரை சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமாக அந்த ரத்த அழுத்தம் உள்ளவங்க, இருதய நோய் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அதில் வந்து சில மருந்துகள் வந்து ரத்த அழுத்தத்தையோ இல்லை பல்ஸ் ரேட்டையோ அதிகம் பண்ணுற மருந்துகள் மிக்ஸ் பண்ணி வருது. ஓகே, அதனோட நோக்கம் அது கிடையாது. அது வந்து இந்த நேசல் கன்ஜெஷனை குறைக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. எஃப்ட்ரின், ஃபினைல் எஃப்ட்ரின் அப்படிங்கிற மருந்துகள்லாம் வந்து இந்த பிராண்ட் நேம் சொன்னால் நல்லா இருக்காது. அந்த மருந்துகள் எல்லாத்துலேயுமே வந்து தலைவலி, காய்ச்சல், நீர் இறங்குறது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தாக இருக்கும் பொழுது ஒரு மாத்திரையிலே எல்லாம் சரியாயிடணும் இப்படி தான் கேட்பாங்க. ஃபார்மசியில் போய் கேட்குறதும் ஒரே மாத்திரை எல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு மெடிசன்ஸும் அவைலபிளாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தலைவலினா தலைவலிக்கான மருந்து பேராசிட்டமால் அதை எடுத்துக்கணும். நீர் இறங்குறதுனா அதுக்கான மருந்துகள் வந்து இந்த அவில் செட்ரிசின் மாதிரியான மருந்துகள். இதை தனியாக கேட்டு ஒரு வேளை வாங்கிட்டால் கூட பெட்டர் அந்த காம்பினேஷன் வாங்குறத விட. ஓகே ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? என்னோட நேம் ரிஜ்வான், நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே, குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த சீசன்ல மட்டும் ஒரு மாதிரி சளி பிடிக்குது, மூச்சு அந்த மெயின் மூச்சு ரொம்ப அப்படியே வாங்குது, வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வருது. சரி, டாக்டர் செக் பண்ணதுக்கு கிளைமேட் வீசிங் தான் இருக்கும் அப்படின்னாங்க. கரெக்ட். வீசிங் இல்லையா உங்களுக்கு? மூச்சு திணறல் இல்லைங்களா? அந்த ஒரு 2 டைம்ஸ் வந்துச்சு, அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் இல்ல, அந்த 2 டைம்ஸ் வந்துச்சு. அதுக்கு உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி கிளைமேட் வீசிங், எங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வந்து அவுட்டிங் வந்து வெதா ஓபனா இருக்கும், சரி, அது உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னாங்க. கரெக்ட் தான். அதாவது இந்த குளிர் இதுல வந்து ஏன் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த குளிர் காலத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து காற்றில் இருக்க அந்த ஈரப்பதம் வந்து குறைஞ்சு காணப்படுது, ட்ரை ஏர். அது இல்லாமல் இந்த குளிர்தன்மையே வந்து உங்களோட கோல்டு வீசிங் அதிகம் பண்ணுறதுக்கு போதுமானது. ஸோ இந்த ரெண்டு காரணங்கள் தான் வந்து குளிர்காலத்தில் முக்கியமாக இந்த வீசிங், நீர் மூக்கில் வடிகிறது இதை அதிகம் பண்ணுது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்பர் 1 வந்து இந்த பனி நேரத்தில் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறது, முக்கியமாக இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த ஏர்லி மார்னிங் வெதரையும் லேட் ஈவினிங் வெதரையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அப்படி வெளியில் போயே ஆகணும் அப்படின்னால் ஒரு ஸ்கார்ஃப் இது மாதிரியான இது கட்டிக்கிட்டு, காதில் எல்லாம் காட்டன் இது மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த குளிர்தன்மையை குறைக்கிறது பார்த்துக்கணும். அதை மீறி வருது அப்படின்னா வீசிங் குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து இன்ஹேலர்ஸ், தற்காலிக நிவாரணை கூட இருக்குது, அப்போதைக்கு யூஸ் பண்ணி நிறுத்திடலாம். சில இன்ஹேலர்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டால் தான் பலன் அளிக்கும். சில இன்ஹேலர்ஸ் வந்து ரிலீவர்ஸ்னு சொல்லுவோம். அது எல்லாருமே இன்ஹேலர்ஸ் கொடுக்கறதுனாலே மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கொடுக்கக்கூடாத ஒரு பொருள் வந்து கொடுக்குறோம், அதை எடுத்துக்கிட்டால் லைஃப் பூரா எடுத்துக்க வேண்டியதாகிடும், அடிக்ஷன் ஃபார்ம் ஆகிடும் அப்படின்லாம் வந்து இன்ஹேலர் மருந்தை தவிர்க்கிறாங்க. அப்படி கிடையாது, எளிமையான மருந்து, ரொம்பவே எளிமையான மருந்து தான். ஒரு உடனடி நிவாரணம் கிடைக்கும், ஒரு 6 முதல் 8 மணி நேரம் வரைக்கும் அதில் பலன் கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 3 முறை ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணால் கூட அதை வீசிங் கண்ட்ரோல் ஆகிடும், அதுக்கப்புறம் நிறுத்திடலாம். அது வந்து மருத்துவ அறிவிப்படி இந்த சால்பிட்டமால் அப்படிங்கிற மருந்து இருக்கிற இன்ஹேலர்ஸ் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அந்த வீசிங்க்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியிருக்காது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த கால் பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலத்துல இருந்து அருணா பேசுறேங்க. டாக்டர் இருக்காங்க அருணா, சந்தேகம் என்னன்னு கேக்கலாம். சார் சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குங்க சார், சளி இருக்குங்க, தும்மல் வரும். அதனால வந்து ஒரு லெஃப்ட் சைடுல ஒரு கண்ணு வந்து வலிச்சிட்டே இருக்கு, அதனால தொந்தரவு பண்ணுவீங்களா? ஒரு பக்கம் மட்டும் கண்ணு வலிக்குது, நீர் வடியுது, செவந்து இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க சொல்ற மாதிரி இடது பக்கம் அந்த மூக்கு பாதையில் ஏதோ அடப்பு இருந்தா அதனால் வரலாங்க. இது இல்லாமல் கண் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கிறது நல்லது. மூக்கு பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் எப்பயுமே ரெண்டு பக்கம் நீர் வடிகிறது, அலர்ஜி, இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக சில சமயம் தானாக சரியாயிடும். ஆனால் ஒரு பக்கம் மட்டும் தொடர்ந்து கண்ணில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு கண் டாக்டரை பார்க்கணுங்க. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ மேடம். ஆ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் நாங்கள் சிவகாசி, என் பேர் பாண்டிச்செல்வி. டாக்டர் இருக்காங்க செல்விமா, சந்தேகம் கேட்கலாம்.
வணக்கம். சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிருக்கு மேடம், அதுக்கு டேப்லெட் இந்த டானிக். சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, அதுக்கு உங்களுக்கு டேப்லெட் தெரியணுமா? ஆஹா, இது வந்து அதாம்மா, இப்படி பரவாயில்ல ஒரு கருத்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒத்து வராது. நான் இன்ன வரைக்கும் சொன்ன மாதிரியான அடிக்கடி வருது அப்படிங்கிறப்ப என்னென்ன முறைகளில் தவிர்க்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கணும். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இல்லை முடிஞ்சால் குளிக்க வைக்கிறது, இது மாதிரி பண்ணலாம். ஸ்கூலுக்கு இந்த ஜுரம் வர சமயத்தில் அடுப்பாமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து அந்த உணவு பழக்கத்தில் எது எதுலாம் ஒத்துக்கல, முக்கியமாக அந்த சாக்லேட்ஸ் வந்து கொக்கோ பவுடர் அலர்ஜி இருக்கலாம். ஸோ அந்த சாக்லேட்ஸ்லாம் கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். இரவு நேரங்களில் வந்து தயிர் அல்லது பால் இதுமாரி உணவுப் பொருட்கள் கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கரெக்டான அளவில் காய்கறிகள் புரதச்சத்து உள்ள உணவுகள் கொடுங்க. அந்த அலர்ஜி ஆகக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்க ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது போக தும்பல் இது மாதிரி வருதுனால் மருத்துவர் ஒரு தடவை பார்த்துட்டு இந்த ஆன்டி ஹிஸ்டமினிக்ஸ் மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லது. ஜுரம் வருது அப்படின்னால் பேராசிட்டமால் இதை மீறி வேணும்னா நேரில் பார்த்து சொல்கிறது சேஃபுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சாரதாரவி பேசுகிறேன் மேடம். என் பையனுக்கு வந்து 10 இயர்ஸ் இருக்கு. ஆ சொல்லுங்கள் டாக்டர், சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுது? காலையில் ஆனால் சார் தொடர்ந்து தூங்கிட்டே இருக்கிறான். சிட்ரிசன் டேப்லெட் பாதி போட்டால் ஓரளவு கண்ட்ரோல் இருக்கு. என்ன ஏஜ் ஆகுதுங்க குழந்தைக்கு? 10 வயசு. ஓகேங்க, சரி. அதுக்கப்புறம் மறுபடியும் தும்மல் வந்துருக்கு. இது இந்த பனிக்காலத்தில் மட்டும்தான் இருக்குங்களா, இல்லை வருடம் முழுக்கவே இப்படிதான் இருக்குங்களா? வருஷம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. பனியில கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருது. அதே மாதிரி உங்க குடும்பத்துல உள்ள மற்றவர்களுக்கும் இது மாதிரி அலர்ஜி பிரச்சனைகள்? அவங்க அப்பாவுக்கு மட்டும் லைட்டா அந்த மாதிரி அலர்ஜி இருக்கும் சார், தூசி போகா அந்த மாதிரி பட்டா. ஆனா டேப்லெட்னா எடுக்க மாட்டாங்க, கண்ட்ரோல் ஆயிருக்கு. அவருக்கு மைல்டா இருக்கு, இவங்களுக்கு வந்து சிவியரா இருக்கு. அப்படிங்கிறப்ப இது வந்து நீங்க சொல்றதுல இருந்து ஹிஸ்டரியில தெளிவா தெரியுது, இது வந்து அலர்ஜி கிரைனடிஸ், அதாவது மூக்கில் இருக்கிற அலர்ஜி சம்மந்தமான விஷயந்தான். செட்ரிசின் அப்படிங்கிறது ஒரு எளிமையான சிம்பிளான மருந்து, அது பாதி போட்டால் சரியாதுங்கிறது ஓகே, பட் அது திருப்பி வரத்தான் செய்யும். ஒன்று, அந்த மருந்து வந்து டெய்லி கொடுக்கணும். ப்ராக்டிகலி கொஞ்சம் டிஃபிகல்ட், ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ட்ரௌசினஸ் இருக்கும், உங்கள் குழந்தையினோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பாதிக்கப்படலாம். அதுக்கு அல்டர்னேட்டிவ் மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்டாக எடுத்துக்கணும் முதல் நிலைமையில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னால், மாண்டிலிகாஸ்ட் அப்படிங்கிற மருந்து உள்ளக்கூடிய நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. அது வந்து மருத்துவரை சந்தித்து இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த மருந்துகள் வந்து ஒரு 6 வாரம் முதல் ஒரு 3 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு குறையில அப்படின்னால், ஒன்று வீட்டில் இருக்க அலர்ஜினை அவாய்ட் பண்ணக்கூடிய மெஷர்ஸ் எடுத்து பாருங்கள். அதுக்கு மேலே வேறுனா மருத்துவ அறிவிப்படி அந்த மூக்கில் விடக்கூடிய ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். இப்போது இந்த விண்டரில் வர டிசீசஸ் பொறுத்த வரைக்கும் வேக்சின்ஸ் ஏதாவது இருக்கா டாக்டர் அவைலபிளாக? கண்டிப்பாக இருக்குங்க. இந்த விண்டரில் வந்து வைரஸ் அதனோட தாக்கம் தான் அதிகமாக காணப்படுது. வைரஸ்னோட பாதிப்புகள் வந்து சாதாரண அலர்ஜி, கோல்டு, ஃபீவர், அதுலேருந்து ஆரம்பித்து நிமோனியா, வெண்டிலேட்டர் வரைக்குமே அதனோட இம்பேக்ட் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அந்த ஃப்ளூக்கான வேக்சின் வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த கைட்லைன்ஸ் படி இருக்கிற ரெக்கமெண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் நோய் உள்ளவங்க, ஏற்கனவே நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, என் குழந்தைக்கு அடிக்கடி தும்பல் வருது, வீசிங், ஆஸ்மா உள்ளவங்க அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னால், அந்த ஃப்ளூனோட வர தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இயர்லி ஒன்ஸ் ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கிறது கண்டிப்பாக ரெக்கமெண்டட். அதனால் அது வந்து கில்டு வேக்சின் தான். ஓகே. ஸோ அதனால் பக்க விளைவுகள் வந்து ரொம்ப குறைவு தான். அது அதிகபட்சமாக ஜுரம் ஒரு 2-3 நாளைக்கு சில பேர்த்துக்கு இருக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி விண்டர் சீசனில் எடுத்துக்கிறது இந்த ஆஸ்மா நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது. ஓகே. இது இல்லாமல் நீமோகாக்கல் வேக்சின் ஒன்று இருக்குது, அதுவும் அதே மாதிரி முதிர்ந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், 65 மேலே இருக்குது, சர்க்கரை நோய் இருக்குது, இருதய நோய் இருக்குது அப்படின்னால், அவங்க வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை போட்டுட்டால் போதும் அந்த வேக்சினை. ஓகே. ஸோ அந்த நீமோகாக்கல் வேக்சின்ங்கிறதையும் கண்டிப்பாக கூட எடுத்துக்கிறதுங்கிறது வந்து இதனோட இம்பேக்டை குறைக்கிறதுக்கான ஒரு வழி. என்னென்னா அதில் ஒரே ஒரு சின்ன இது, நான் என்ன சொல்லுவேன்னா, போட்டால் எனக்கு இன்ஃபெக்ஷனே வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த குறிப்பிட்ட வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பாதிப்புகள் அதிகம். ஸோ அந்த பாதிப்பை குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் குறைக்கிறதுக்கு இந்த ஃப்ளூ வேக்சினும் நீமோகாக்கல் வேக்சினும் நுரையீரல் நோய் உள்ளவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஓகே. ஸோ இது வந்து நோயை குறைக்குமே தவிர கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணும். அந்த பர்டிகுலர் நோய் வரதை கண்டிப்பாக தடுக்கும். அந்த பர்டிகுலர் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய நிமோனியா,
அதை கண்டிப்பாக தடுக்கும். ஓகே, இப்போ நிமோகாக்கல் இருக்கு, ஸ்டெஃபலோகாக்கஸ் இருக்கு, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இருக்கு, அது எல்லாத்துக்கும் ஒரே வேக்சின் தடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்க்கு அது குறைக்கும், ஃப்ளூவுக்கு இது குறைக்கும். இது ரெண்டு தான் வந்து அதிகமாக வரக்கூடியதுனால இது எடுத்துக்கிறது நல்லது. இது எடுத்துக்கிட்டு எனக்கு அடுத்த தடவை வந்து டாக்டர் நீங்கள் சொன்னீங்கன்னு எடுத்துகிட்டு எனக்கு ஃபீவர் வந்துச்சேன்னு கேட்கக்கூடாது. ஓகே டாக்டர், ஐ திங்க் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த ஷோ, எண்ட் ஆஃப் த இயர்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு குளிர்காலத்தில் வர நோய்கள் பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒன்று ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் ஒன்ஸ் அகேன் அ வெரி ஹாப்பி நியூ இயர். யா, விஷ் யூ தி சேம். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.